திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எங்கள் தலைவர் மீது கேவலமான பேசுவதை எல்லாம் அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பதற்றம் ஏற்பட்டுதான், என்ன பதற்றம் ஏற்பட்டதா வேண்டும். நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பிகளாக இருக்கின்ற ஒரு கட்சி, ஒரு தொண்டனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் ஏற்படுகிறது என்று சொன்னால் போய் பார்ப்பதில்லை, பதறி போய் பார்ப்பதில்லை, என்ன தவறு இருக்கிறது. நாங்கள் இங்கே மருத்துவமனைக்கு போய் அவரை பார்த்தோம், ஆனால் தங்கமணிக்கும் வேலுமணிக்கும் ரைடு வந்தபோது எடப்பாடி என்ன செய்தார், இரவோடு இரவாக டெல்லிக்கு போய் அமித்ஷா காலில் விழுந்தாரா இல்லையா? நான் சொல்வது பொய்யாக இருந்தால் எடப்பாடி கேஸ் போட்டோம். இங்க தங்கமணி வேலுமணி வீடு ரைடு நடந்த போது டெல்லியில போய் ஒவ்வொரு கதுவா தட்டி காலில் விழுந்து அதுக்காக பரிகாரமாக என்ன கொடுத்தார், தனக்கு தன்னுடைய கட்சிக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ராஜ்யசபா பதவியை மிரட்டி ஜி கே வாசனுக்கு வாங்கினார்களா இல்லையா? மூன்று எம்பிகள் ராஜ்யசபைக்கு வெற்றி பெறுகிற ஸ்ட்ரென்த் ஏடிஎம்கே இருந்தும் பிஜேபி மிரட்டியது என்பதற்காக ஒரு ஜி கே வாசனுக்கு ஒண்ணுமே இல்லாத ஜி கே வாசனுக்கு கொடுத்தீங்களா இல்லையா? அதற்கு பேரம் அந்த ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்காம விட்டார்களா இல்லையா? இதெல்லாம் சந்திக்கு வரட்டும். கர்நாடகத்தில் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் கூட நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி சாதனை வைத்துதான் அங்கே தேர்தலிலே முன்வைத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பஞ்சாபிலும் அதை தான் செய்திருக்கிறார்கள். ஏன் உத்தரப்பிரதேசத்திலேயே பிஜேபி திமுக கொடுத்த வாக்குறுதிகளை சொல்லிதான் ஓட்டு கேட்டது. ஆக இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய நிலையில் இருக்கிற எங்கள் தலைவர் தளபதியை பற்றி மருத்துவமனைக்கு போய் பார்த்ததை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். அவருக்கு கொஞ்சம் கூட இதயமே இல்லை, காரணம் அவளுக்கு கிடையாது என்று ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் படுத்துக் கொண்டிருந்த போது 1.5 கோடிக்கு இட்லி தோசை சாப்பிட்ட கூட்டம் தான் எடப்பாடியுடைய கூட்டம். இது ஆர்வம் கமிஷன் சொல்லியிருக்காங்க. 70 நாள்ல ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் இருந்த போது 1 கோடியிலிருந்து 1.5 கோடி வரை இட்லி தோசை மட்டும் சாப்பிட்டார்கள் என்று ஆறுமுக கமிஷன் கூறியிருக்கிறது. ஒரு தலைவி மருத்துவமனையில் இருக்கிற போது 1 கோடி 1.5 கோடிக்கு இட்லி சாப்பிடுகிற கூட்டம் திமுக அல்ல. ஒரு தொண்டனுக்கு ஒரு இடுக்கு ஏற்பட்டாலும் பதறி போய் பார்க்கிற தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். யாருக்கு இன்னல் ஏற்பட்டாலும் ஓடோடி போய் பார்க்கக்கூடியவர். அவருடைய தியாகத்தை அவருடைய உழைப்பை கொச்சைப்படுத்தி பேசுவாரேனால் எடப்பாடி மேலொன்று சொல்லியிருக்கிறார், என்னையும் சம்மந்தப்படுத்தி பேசியிருக்கிறார். ஏதோ அவர் போய் போட்ட வழக்கை நான் வாபஸ் பெற்றுக்கொண்டேன் என்று ஒரு வடிகட்டிய பொய்யை சொல்லியிருக்கிறார். அவருக்கு வரலாறு தெரியாது, சட்டமும் தெரியாது. யாரோ ஒரு வக்கீல்கிட்ட கேட்டதை படிச்சிருக்கணும், யாரோ ஒருத்தர்கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்க, தெரியாமல் படிச்சுட்டாரு. வார்த்தையில கூட அவர் வார்த்தை ஒன்று ஏதாவது கொள்ளோக்கில் அந்த கோபத்தில் பேட்டை ரவுடி மாதிரி தில் இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஸ்லீப்பாகி வந்துச்சு ஒரு வாயில். எஸ் ப்ரூவ்டு, அதாவது அவருடைய உண்மையான கேரக்டர் இன்னைக்கு இந்த பேட்டியின் மூலமாக காட்டிட்டாரு.